தொடர்வரிசைகளில் பயிற்சி 2.1 ஒன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். எண் ஓர் இயல் எண் எனில் எந்த எண் மதிப்புகளுக்கு 4n ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்? தீர்வு. அதாவது எண்ணுங்கிறது ஒரு இயல் எண் சொல்லிட்டாங்க. எண்ணோட மதிப்புகளுக்கு 4n, அதாவது 4 அப்படின்னு வர்றது 6 என்ற இலக்கத்தை கொண்டு எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ 4n = 4 எப்படி எழுதலாம்? 4 எதோட வர்க்கம்? 2 squared. ஸோ அப்போ 2 squared எழுதுறோம். 4 வந்து நான் 2 squared எழுதுறேன். த ஹோல் பவர் n அப்படியே இருக்குது. இப்போ அடுக்கின் அடுக்குனா என்ன செய்யணும்? பெருக்கணும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ இது ரெண்டையும் பெருக்கிறோம். ஸோ 2n. ஸோ 2n² 2n அப்படின்னு இருக்குது. ஓகேவா? 2 என்பது 4n ஒரு காரணி ஆகும். 2ங்கிறது 4n ஒரு காரணி. எனவே 4n என்ற எண்ணானது எப்பொழுதும் 4 அல்லது 6 மட்டுமே முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே பார்த்தோன்னா 4 இங்கே அடுக்கில் இங்கே 4n இருந்துச்சுன்னா எண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 1 போடுறேன். 4n 1 அப்படின்னு போடும்போது 4 ஒரு தடவை பெருக்கணும், அப்போ 4. அடுத்து எண்ணுக்கு வந்து 2 போடுறேன், அப்போ 4 squared 4 × 4 அர்த்தம், 4 × 16. அடுத்து எண்ணுக்கு 3 போடுறேன், அப்போ 4 தடவை பெருக்கணும்னு அர்த்தம், 4 × 16, 16 × 64. அடுத்து நான் எண்ணுக்கு 4 போடுறேன், 4 தடவை பெருக்கணும், 4 தடவை பெருக்கினா எவ்வளோ வருது? 256. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணின் மதிப்பு ஒற்றை எண்ணாக இருக்கும் பொழுது, அதாவது 1, 3 ஒற்றை எண்ணாக இருக்கும்போது 4 முடியுது. இங்கே 4 முடியுது, இங்கே 64 முடியுது. அடுத்து எண்ணின் மதிப்பு இரட்டைப்படையாக இருக்கும் பொழுது, இங்கே 2, 4 அப்படின்னு இரட்டைப்படையாக இருக்கும்போது தான் எப்படி முடியுது? 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுது. அப்போ 2 என்பது 4n ஒரு காரணி ஆகும். எனவே 4n என்ற எண்ணானது எப்பொழுதும் 4 அல்லது 6 மட்டுமே முடியும். அப்போ தேட்ஃபோர் n என்பது ஒற்றை எண்ணாக இருந்தால் 4n 4 முடியும். தேட்ஃபோர் n என்பது இரட்டை எண்ணாக இருக்கும்போது மட்டுமே, இரட்டை எண் வந்து இரட்டை எண்ணாக இருக்கும்போது மட்டுமே 4n 6 முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எண்களும் தொடர் வரிசைகளும்ல பயிற்சி 2.1 அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். எம் மற்றும் n இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2n · 5n என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்? சரி, இப்போ நம்ம இங்கே உதாரணத்துக்கு இங்கே பார்த்துருவோம். எண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 போடுவோம். 2n 1. அடுத்து எம்முக்கும் 1 போடுறேன், 5n 1. இப்போ 2n 1 என்ன? 2 பெருக்கல் 5n 1 என்ன? 5. 2 = 10. இப்போ இதே தான் அடுத்து 2 போடுறோம், 2 = 4. 5 × 25, 5 squared 25. 25 என்ன வந்துடும்? 100. அப்போ 2 ஒரு காரணியாக இருக்கும்போது நமக்கு 5 இலக்கத்தை கொண்டு முடியவே முடியாது, அது இரட்டைப்படை எண்ணாவே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் நான் உதாரணத்துக்கு இங்கே சொல்லி காமிச்சேன். இப்போ அதே தான் அடுக்கு இப்போ 2 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை தான் சொன்னேன். 2n² 2, 5n² 2, எண்ணுக்கும் எம்முக்கும் 2 போடுறோம். அப்போ 2 ² 4 பெருக்கல் 5 ² 25 என்னன்னு வரும் ஆன்சரு? 100. 5 இலக்கத்தை கொண்டு முடியவே முடியாது. ஸோ அப்போ தரப்பட்ட எண் 2n · 5m 2 என்பது ஒரு காரணி, 2ங்கிறது ஒரு காரணியாக இருக்கிறதுனால காரணியாகும். எனவே 2n · 5m என்பது எப்பொழுதும் ஒரு இரட்டைப்படை எண்ணாகவே இருக்கும். எப்பொழுதும் 2 ஒரு காரணியாக இருந்துச்சுன்னா எப்பொழுதும் அந்த எண் இரட்டைப்படை எண்ணாகவே இருக்கும். எம்மின் எந்த மதிப்புக்கும் 2n · 5m 5 முடியவே முடியாது, 5 இலக்கத்தை கொண்டு முடியவே முடியாது. அப்போ எம்முக்கு மதிப்பு இல்லை. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.